அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. மீண்டும் வேகமாக பெட்டி எரியும் டயமண்ட் கப்பல் வெடித்து சிதறினால் இலங்கைக்கு ஆபத்து. ஓய்வுற தயாராகும் பிரதமர் மகிந்த. குற்றவாளிகளை தண்டிக்கும் அதிகாரம் இருந்திருந்தால் ஆளும் கட்சியில் பலர் இருக்க மாட்டார்கள். தமிழ் தலைவர்களை திருத்த வேண்டி வரும் சரத் வீரசேகர துடுக்கு பேச்சு. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை மாற்றியது என்ன? இலங்கை கடற்பரப்பில் தீ விபத்துக்குள்ளான நியூ டயமண்ட் கப்பலில் மீண்டும் தீப்பரவல் தீவிரமடைந்துள்ளதாக சற்று முன்னர் இலங்கை கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை இரண்டாவது முறை ஆரம்பித்த தீப்பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தொடர்ந்து இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேகத்தில் தீப்பரவினால் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் சந்தேகப்படுகின்றது. கப்பல் வெடித்தால் இலங்கை கடற்பரப்பிற்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை கடற்படையினர் 2000 கிலோகிராமிற்கும் அதிகமான திரவ வகை ஒன்றை விமானம் மூலம் வீசி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இலங்கை கடற்பரப்பில் எண்ணெய் கசிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் ஆராய்வதற்காக வெளிநாட்டிலிருந்து ஆய்வு குழு ஒன்று இலங்கை வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த கப்பலில் 27,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓய்வெற தயாராகும் பிரதமர் மகிந்த. வெற்றிடத்துக்கு மற்றும் ஒரு ராஜபக்சவா. இன்னும் 2 வருடங்களில், அதாவது எதிர்வரும் 2022 பிரதமர் மகிந்த ராஜபக்ச அரசியலில் இருந்து ஓய்வெற தயாராகி வருவதாக தெரிய வருகிறது. சில தினங்களுக்கு முன்னர் ஆங்கில தேசிய பத்திரிகை ஒன்று இதனை உறுதிப்படுத்தியிருந்தது. எதிர்வரும் நவம்பர் 18 75 வயதை பூர்த்தி செய்யும் பிரதமர் மகிந்த ராஜபக்ச 2 வருடங்களில் ஓய்வெற்ற பின்னர் ஏற்படும் வெற்றிடத்திற்கு மற்றும் ஒரு ராஜபக்ச நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நிறைவேற்றப்பட உள்ள புதிய அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் மகிந்த ராஜபக்ச ஓய்வெற்ற பின்னர் பிரதமர் பதவிக்கு ஏற்படும் வெற்றிடத்திற்கு பசில் ராஜபக்ச நியமிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குற்றவாளிகளை தண்டிக்கும் அதிகாரம் இருந்திருந்தால் ஆளும் கட்சியில் பலர் இருந்திருக்க மாட்டார்கள். மோசடி செய்பவர்களையும் குற்றவாளிகளையும் தண்டிக்கும் அதிகாரம் தனக்கு இருந்தால் இன்று ஆளும் கட்சியில் பலர் இருக்க மாட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசநாயக தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த நாடாளுமன்ற அமர்வில் அனுரகுமார திசநாயக மேலும் கூறுகையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மோசடி செய்பவர்கள் யாரும் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார்கள். மேலும் அணிந்திருக்கும் ஆடை வெள்ளையாக இருந்தாலும் அவர்களது உள்ளங்கள் கருமையாகத்தான் காணப்படுகின்றது. இப்போது எனது கருத்துக்கு எதிர்ப்பை வெளியிட்டு எழும்பியவர்களில் பெரும்பாலானோர் நில மோசடி, வரி மோசடி மற்றும் அரச ஊழியர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியவர்களே ஆவார். 1989 சம்பவங்கள் நடைபெற்றிருந்தால் தண்டனை வழங்குவதற்கு 31 வருடங்கள் இருந்தன. தண்டிக்கப்பட நாங்களும் விரும்புகின்றோம். தற்போது வாதிட்ட புதிய முகங்கள் தொடர்பாக எனக்கு பெரிதாக தெரியாது. ஆகவே பழைய முகங்கள் எழும்பினால் அவர்கள் தொடர்பாக என்னால் பல விடயங்களை தெரியப்படுத்த முடியும். தற்போது ஆட்சிப்பிடம் ஏறியுள்ளது புதிய அரசாங்கம் அல்ல, சிறிய மாற்றங்கள் மாத்திரமே இந்த அரசாங்கத்தில் செய்யப்பட்டுள்ளது. நான் மேன்மையை அளிக்க விரும்பவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தலைவர்களை திருத்த வேண்டி வரும் சரத் வீரசேகர துடுக்கு பேச்சு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சிபி கணேசரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் இன்னமும் பிரிவினைவாத கொள்கையில் உள்ளனர். அவர்கள் இன்னமும் போருக்கு தயாராக உள்ளனர். அவர்களுக்கு அவர்களின் பாணியில் தக்க பதிலடி கொடுக்க ராஜபக்ச படைகள் ஆகிய நாமும் தயாராகவே உள்ளோம் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளில் இராஜாங்க அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழர்களின் தேவை சுய நிர்ணய ஆட்சி என்றால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு வெளியில் வாழும் தமிழர்கள் குறித்து தமிழ் அரசியல் தலைமைகளின் நிலைப்பாடு என்ன? சிங்கள பகுதிகளில் உள்ள தமிழர்களை வெளியேற்ற வேண்டுமென்றா கூற வருகின்றனர்? சம்பந்தன், விக்னேசரன், கஜேந்திரகுமார் போன்றவர்கள் இதனையா எதிர்பார்க்கின்றனர்? முதலில் இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் தெரிவிக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பந்தன், விக்னேசரன், கஜேந்திரகுமார் ஆகியோர் இன்னமும் பிரிவினைவாத கொள்கையில் உள்ளனர். அவர்கள் இன்னமும் போருக்கு தயாராக உள்ளனர். எனவே ராஜபக்ச படைகளாகிய நாமும் போருக்கு தயாராகவே உள்ளோம். அவர்களுக்கு அவர்களின் பாணியில் தக்க பதிலடியை வழங்க எந்நேரமும் நாம் தயாராகவே இருக்கின்றோம்.
மக்கள் பிரதிநிதிகள் என்ற திமிருடன் இம்மூவரும் செயற்படுகின்றார்கள். அவர்கள் திருந்த வேண்டும், இல்லையேல் நாமே அவர்களை திருத்த வேண்டி வரும். அது எந்த வழியில் என்பது அவர்களின் செயற்பாடுகளில் தான் தங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை மாற்றியது என்ன? வரலாற்றை கூறும் பிக்னேஸ்வரன். புலிகள் அமைப்பில் சிறந்த அறிவுசாலிகள் இருந்தனர். படிப்பை தொடர முடிந்திருந்தால் அவர்கள் இந்த நாட்டுக்கு சிறந்த சொத்தாக இருந்திருப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி பி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேலும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை மாற்றியது என்ன? 1958 தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகளே சிறுவனாக இருந்த பிரபாகரின் மனதை மாற்றின எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில், புலிகள் பயங்கரவாத இயக்கம் அல்ல என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், ஆனால் அமெரிக்காவிலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் புலிகளை அவ்வாறே தரப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்கள் தற்கொலை படையை உருவாக்கினார்கள், பெண்களை மனித குண்டுகளாக மாற்றினர், சிறுவர்களை போர் வீரர்களாக்கினர், இரு தேசிய தலைவர்கள் இருவர் உள்ளிட்ட பலரை கொலை செய்தனர். இது பற்றி கூற முடியுமா என கேட்கப்பட்டதற்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்த விக்னேஸ்வரன், கெபிடி புல திசாவையை பிரிட்டிஷார் ஆபத்தான கிரிமினல் என்று தரப்படுத்தினார்கள், ஆனால் நாம் அவரை தேசிய ஹீரோவாக கருதுகிறோம். ஏன்? பிரிட்டிஷார் நாட்டுக்குள்ளே நுழைந்தவர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள், எமது வளங்களை சூறையாடியவர்கள், எமது வணக்கத்தலங்களை அழித்தவர்கள், எமது காணிகளை கைப்பற்றியவர்கள். எனவே கெப்பட்டி போல உயர்குடியை சேர்ந்தவராக இருந்த போதும் ஊவா கிளர்ச்சிக்காரர்களுடன் சேர்ந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்டார். அவரை நாம் ஹீரோ என்கிறோம், ஆனால் பயங்கரவாதி என்ற சொல்லின் அர்த்தம் பிரிட்டிஷாருக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் கெப்பட்டி புலவை அவ்வாறுதான் அழைத்திருப்பார்கள். புலிகள் இயக்கத்தில் சிறந்த அறிவுசாலிகள் இருந்தனர். படிப்பை தொடர முடிந்திருந்தால் அவர்களின் நாட்டுக்கு சிறந்த சொத்தாக இருந்திருப்பார்கள். பிரபாகரனை மாற்றியது என்ன? 1958 தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட பல கொடுமைகளை கேள்வியுற்ற பிரபாகரன் வன்முறை பாதிலே இதற்கு தகுந்த தேவை என நம்பினார். 1961 ஆண்டு அளவில் இராணுவம் வடக்குக்கு அனுப்பப்பட்டது. கேனல் உடுகாமவின் கீழ் என்று நினைக்கின்றேன். அப்போதைய அரசாங்கங்கள் செய்த தவறுகளுக்கு அமைதியாக தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமைக்காகவே இராணுவம் அங்கு அனுப்பப்பட்டது. அரசாங்கத்தின் கைகூலியாக அப்போது இயங்கிய பஸ்தியாம்பிள்ளையை புலிகள் கொன்றனர். அமெரிக்காவை விட்டுவிடுங்கள், அரசாங்கம் அல்லவா, சட்டமாதிபர் அல்லவா இவ்வாறு பயங்கரவாதி என்று தரப்படுத்தியது. அரசாங்கம் இவ்வாறு கூறியதை பின்பற்றியே வெளிநாடுகளும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அவர்களை பயங்கரவாதிகள் என்று சித்தரித்தன என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரினால் முன்மொழியப்பட்ட திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நாட்டில் கால்நடை படுகொலைக்கு தடை விதிக்கும் தீர்மானத்தை அரசாங்கம் இன்றைய தினம் நிறைவேற்றியுள்ளது. இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்விலேயே பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் முன்மொழியப்பட்ட குறித்த திட்டம் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்படி உள்ளூர் கால்நடைகளை அறுக்காமல் தேவைப்பட்டால் மாட்டிறைச்சியை இறக்குமதி செய்ய ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு தயாராக உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேவழி ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இன்றைய தினம் கறுப்பு பட்டியுடன் நாடாளுமன்றத்தில் வருகை தந்திருந்தனர். இதன்போது மரண தண்டனை கைதி பிரேமலால் ஜெயசேகர நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் மேற்கொள்வதற்கும் அவர்கள் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டனர். இருப்பினும் நீதிமன்றத்தால் சத்திய பிரமாணம் செய்ய அனுமதிக்கப்பட்டார் என்ற அடிப்படையில் எதிர்கட்சிகளின் ஆட்சேபனைகளை சபாநாயகர் மஹிந்த ஜயபாவேவர்த்தன நிராகரித்தார். சபாநாயகர் அரசியலமைப்பை மீறவில்லை, நாமல் ராஜபக்ச. நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர சத்திய பிரமாணம் செய்து நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ள அனுமதித்ததன் மூலம் சபாநாயகர் அரசியலமைப்பை மீறவில்லை என விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதால் இது அரசியலமைப்பு மீறல் அல்ல என்று அமைச்சர் ட்வீட் செய்துள்ளார். ககபத்தை பகுதியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக்கொலை செய்தமை மற்றும் பலர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டில் கடந்த ஜூலை மாதம் பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட மூவருக்கு இரத்தினபுரி மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. முன்னதாக நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு தடை ஏற்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இருப்பினும் அவர் சத்திய பிரமாணம் செய்தபோது எதிர்க்கட்சியினர் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சேபனைகளை தெரிவித்தனர். அதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கறுப்பு பட்டிகளை அணிந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வெளிநடப்பு செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்தில் பெரும் சுற்றுச்சூழல் அழிவு ஏற்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சியில் இருந்த குறுகிய காலத்தில் பெரும் சுற்றுச்சூழல் அழிவு ஏற்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் கரிசனர் ராஜகருணா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர், தன்னுடன் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் ஆணை விழுந்தாவ சரணாலயத்திற்கு சென்றதாகவும்
இதன்போது அரசியல் காரணமாக ராம்சார் இரவலைய பகுதிக்கு ஏற்பட்ட அழிவு குறித்து நேரில் கண்டறிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பானத்த வெள்ளவம் மற்றும் கம்பாந்தோட்டையில் உள்ள பல இரவலைய பகுதிகளும் சமீபத்தில் அழிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அரசியல் தலைவர்களின் ஆதரவுடன் இரவலைய பகுதிகளுக்கு சொந்தமான பல ஏக்கர் பகுதிகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் கர்சன ராஜகர்ணா குறிப்பிட்டார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com